الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كم من صائم ليس له من صيامه إلا العطش والجوع أو كما قال صلى الله عليه وسلم وهو أنيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவடுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. முனிய ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டுடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூமின்களாகிய நம்மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அவனுடைய பாக்கியங்களை அடையக்கூடிய பல்வேறுபட்ட அமல்களை இபாதத்துகளை மிக குறுகிய காலமாக சொற்ப அமல்களைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். 360 நாட்களில் 360-65 நாட்களிலே ஒரு 330-35 நாட்கள் நாம் சாப்பிட்டோம். பசி வருகின்ற பொழுது சாப்பாடு, தாகம் வருகின்ற பொழுது ஏதோ அருந்தினோம். ஒரு 30 தினங்கள் அல்லது 29 தினங்களை அல்லாஹ் அவனுக்காக வேண்டி நம்மிடம் வேண்டுகிறான். கண்ணியமானவர்களே, எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சில தினங்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம். சென்ற இரண்டு ரமலான்களும் வளமை போன்று அமல்களை கொண்டு நாம் செழிப்பாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் இந்த ரமலானை அப்படி எந்த விதமான ஆபத்துகளும் நெருக்கடியும் இல்லாமல் நமக்கு பரிபூர்ணமாக வழங்குவானாக. கிடைத்திருக்கிறது ஒரு ரமலான். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் என்பது ஏனைய 11 மாதங்களை விட ஒரு வித்தியாசமான மாதம். முன்னோர்களுடைய வழமை எப்படி என்றால், ரமலானுக்கு முன்னால் 5-6 மாதங்கள் இந்த ரமலானை அல்லாவிடம் கேட்பார்களாம், ரமலானுடைய பாக்கியத்தை தருவாயாக, அதில் நல்ல முறையில் அமல் செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக. கண்ணியமானவர்களே, ரமலான் முடிந்த பிறகு எஞ்சியிருக்கின்ற மாதங்களில் ரமலானுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளுமாறு துஆ கேட்பார்களாம். அப்ப
அப்படி வரவேற்ற ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். பெரும்பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பெரும்பெரும் சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் கண்ணியமானவர்களே, அது அது வர்ணித்து முடிக்க முடியாத பாக்கியங்கள். ஐந்து விடயங்கள் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்து சிறப்பம்சங்கள் ஏனைய உம்மத்துகளில் யாருக்கும் அது கொடுக்கப்படவில்லை. ஒன்று, முதலாவது விடயம், நம்மில் அதிகமானவர்கள் பொதுபோக்காக இருக்கின்றது விடயம், ரமலானுடைய முதலாவது நாளில் அல்லாஹ் ஒரு அருள் பார்வை பார்ப்பான். ரமலானுடைய முதல் நாள் பிறை கண்டவுடன் கனிவன பிறை பார்க்கிறார்கள் இந்த தினத்தில் என்று தெரியும். பிறை கண்டால் நோன்பண்டு தெரியும். பிறை கண்ட பிறகுதான் நாம் நமக்குரிய உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் வாங்க போவதல்ல. திங்கட்கிழமை பிறை பார்ப்பார்கள், பிறை கண்டுபட்டால் செவ்வாய்க்கிழமை நோன்பு, பிறை தென்படாவிட்டால் புதன்கிழமை நோன்பு ஆரம்பிப்போம் என்று தெரியும். முதலாவது நாளுடைய இபாதத்தில் கவனம் செலுத்துவோம். அந்த அருள் பார்வை பட்டவர்களுக்கு அல்லாவுடைய மன்னிப்பு, அல்லாவுடைய அருள். இரண்டாவது விடயம், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகின்ற வாடை, சுருவாடை, நீண்ட நேரம் என்ன வாய் மூடி இருப்பதனால் வாய் அடிக்கடி சாப்பாடு குடிப்பு ஏனைய காலங்களில் நடக்கும். வாய் தண்ணீர் மூலமாக என்ன செய்யும், அது கழுகப்படும். இது நோன்பு நீண்ட நேரம் ஓய்வாக இருப்பதனால் ஒரு வகையான வாடை வரும். அந்த துருவாடை கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் கஸ்தூரியை விட மனமானது. மூன்றாவது விடயம், அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஒரு டியூட்டியை கொடுக்கிறான், நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரைக்கும் இஸ்திகஃபார் செய்வது. நோன்பாளிகளுக்காக மலக்குமாருடைய இஸ்திகஃபார், பாவ மன்னிப்பு தேடல் எங்களுக்கு கிடைக்கிறது, எங்களுக்காக இஸ்திகஃபார் செய்கிறார்கள். நான்காவது விடயம், சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் விசேஷமாக கட்டளையிடுகிறான், உன்னை அலங்கரித்துக் கொள், நல்ல முறையில் உன்னை தயார்படுத்திக் கொள். என்னுடைய அடியார்கள் நோன்பு நோற்று பசித்திருந்து களைப்படைந்து ஓய்வெடுக்கின்ற இடம் நீதான், உனக்குள் வந்துதான் ஓய்வெடுப்பார்கள், அவர்களுக்காக உன்னை அலங்கரித்துக் கொள் என்று சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, ரமலானுடைய கடைசி நாள், அதே ஒரு பார்வை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த பார்வை பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை ஏற்படாது. கடைசி நாள் ஆரம்பந்தட்டு கடைசி வரைக்கும் இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான கடமைகளிலே வழிபாடுகளிலே கழிப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கண்ணியமானவர்களே, நோன்பாளியுடைய நோன்பை ஆரம்பித்ததிலிருந்து நோன்பு திறக்கும் வரை அவருடைய துஆக்கள் கபூலாகும், அவருடைய துஆக்கள் விசேஷமாக கபூலாகும். எத்தனை விடயங்கள், எத்தனை தேவைகள், எத்தனை கவலைகள், எத்தனை ஏக்கங்கள், எத்தனை நெருக்கடிகளை மனசிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். நோன்பு ஆரம்பித்ததிலிருந்து மனசால் துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம். குறிப்பாக இஃப்தாருடைய நேரம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். கண்ணியமானவர்களே, நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள். ஒன்று, அவருடைய இஃப்தாருடைய நேரம், பசித்திருந்தோம் பசியாற்றுகிறோம், உணவு சாப்பாடு அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரம் மிக மகிழ்ச்சியாக அமையும். நோன்பாளிகற்கென்று அல்லாஹ் விசேஷமான ஒரு சொர்க்கத்துடைய வாசலை வைத்திருக்கிறான், ரையான். கண்ணியமான ஏராளமான சிறப்புகள் காலாகாலம் பேசப்படும். சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். குரான் இறங்கிய மாதம், குரானோடு நம்முடைய தொடர்பை கூட்டிக் கொள்ள வேண்டிய மாதம். முன்னே இமாம்கள் பல கிதாபுகள் எழுதியவர்கள், பல மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர்கள், பல கலைகளில் ஈடுபட்டவர்கள் நோன்பாகிவிட்டால் அவர்களுடைய ஏனைய துறைகளை விட்டுவிட்டு குரானோடு ஒதுங்கி விடுவார்கள், குரான் ஓதுவார்கள். சிலர் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் தொழுகையில் முடிப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவருடைய வரலாறு வருகிறது. இரண்டு ரக்காத்தில் கண்ணியமான ஒரு குரான், ஒரு ரக்காத்திலே ஒரு குரான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார் கண்ணியமானவர்களே? கோடீஸ்வரர், சர்வதேச மட்டத்திலே வியாபாரம் செய்கின்ற ஒரு தொழில் அதிபர்,
ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர், அதே நேரம் நாட்டுடைய ஊருடைய தலைவர் கலீஃபா, இப்படி இருந்த ஒருவர் தொழுகையிலே இரண்டு ரக்காத்திலே குரான், இரண்டு ரக்காத்து இரண்டு குரான் முடிப்பார் என்றால் நாம் எந்தளவு ஓத வேண்டும்? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி கண்ணியமானவர்களே, ஷாபி ரஹமத்துல்லாஹி அவருடைய நிகழ்வு வந்திருக்கிறது. எப்படி ஓதுவார்கள்? குரானோடு தொடர்பாக வேண்டிய ஒரு மாதம் நபியர்கள் குரான் ஓதி இருக்கிறார்கள், ஓதுவதை கேட்டிருக்கிறார்கள். வழமையாக ரமதானிலே ஜிப்ரீலேஸ்வரத்தோடு சேர்ந்து ஒரு குரான் முடிப்பார்கள். கடைசி ரமதான், வாழ்க்கையை சந்தித்த கடைசி ரமதான், இரண்டு குரான்களை முடித்தார்கள். இரண்டு தடவை ஜிப்ரீலேஸ்வரம் ஓதுவதை அவர்கள் கேட்பார்கள், நபி அவர்கள் ஓதுவதை ஜிப்ரீலேஸ்வரம் கேட்பார்கள். மாறி மாறி குரானை ஓதுவதும் கேட்பதுமாக அப்படி குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய குரானுடைய நிலைமை என்ன? ஒரு கசப்பான உண்மையை சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன வயதில் ஒன்று லெப்பம்மாவிடம் அல்லது லெப்பையிடம் வாழ்லி மாலிமாவிடம் பள்ளி ஹசரத்திடம் ஒரு தடவை குரான் முடித்தோமே, அதற்கு பின்னால் இன்று வரைக்கும் குரானை முடிக்காதவர்கள் நம்மில் இல்லாமல் இல்லை. அதுதான் வாழ்க்கையில் முடித்த குரான். வாழ்க்கையிலே குரான், மதரசாவிலே ஓதி முடித்த குரான் தான் நாம் வாழ்க்கையில் ஓதி முடித்த குரான். ஆனால் டெய்லி பேப்பர் மிஸ் ஆகாது, மேகசின் மிஸ் ஆகாது, பேஸ்புக்கிலே பல நூறு பக்கங்களை வாசிக்கிறோம், யூடியூபிலே பல மணித்தியாலக்கணக்கான வீடியோ பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பிலே பல நூறு மெசேஜ்களை வாசிக்கிறோம், பல பதில்களை டைப் பண்ணுகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த மீடியாக்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தை கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் முடிக்கலாம். நமக்கு என்ன பிரயோசனம் அதிலே கழித்து? வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் நேரத்தை கழிப்பதனால் என்ன கண்டோம்? என்ன என்ன முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில்? வாட்ஸ்அப்பை திறந்தால் யாரோ எவருடைய ஏதோ ஒரு ஊரில் நடந்த ஒரு ஊரு பலாய், பேப்பரை எடுத்தாலும் மிகப்பெரிய தலைப்பாக இருக்கும், எங்காவது நடந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். நல்ல விடயங்கள் சின்ன ஹெட்லைனில் தான் வரும். யாராவது ஒருடைய குறை, யாராவது ஒரு ஊருடைய பிரச்சனை, எங்கேயாவது நடந்த கொலை, எங்கேயாவது நடந்த திருட்டு, எங்கேயாவது நடந்த குற்றம், இதுதானே பேப்பரில். ஊரு பலாய் தானே பேப்பரிலே, வேற என்ன இருக்கிறது? இதை நாங்கள் ஏன் குரானுக்கு கொடுக்கக்கூடாது இந்த நேரத்தை? எங்காவது ஒரு ஹதீஸ் இருக்கிறதா, நாளாந்தம் பேப்பர் வாசிக்காவிட்டால் பாவி நரகவாதி என்று? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் திருந்துவோம், இந்த மீடியாக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். 50-60 குரூப்புகளில் இருப்பவர்கள் பிரயோசனமான ஒரு இரண்டு குரூப்புகளில் இருந்து கொண்டு மற்ற எல்லா குரூப்புகளிலிருந்தும் லெப்ட் ஆகுவோம். ரமதானை வரவேற்க முன்னால் குரூப்புகளிலிருந்து லெப்ட் ஆகுவோம். ஊறு பலாய் கழுகுகின்ற குரூப்புகளிலிருந்து உடனே லெப்ட் ஆகுவோம். இது நமக்கு தெரியாமல் நம்முடைய நன்மை அளிக்கிறது. ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு, சேரில் உட்கார்ந்து கொண்டு, நம்முடைய ஆபீஸில் உட்கார்ந்து கொண்டு, வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய செய்கின்ற கொஞ்ச நன்மைகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். யாராவது ஒருடைய பலாய் கழுகிய வீடியோ வரும், வீடியோவை பூர்த்தியாக பார்ப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை, தலைப்பை மெட்லையிலையும் ஆரம்ப விடயங்களை பார்த்துவிட்டால் எல்லா குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தான் இவர் பார்ப்பது. அப்ப ஒரு குரூப்பில் 250 பேர், 250-60 பேர் என்றால் 10 குரூப்புக்கு அனுப்பினால் 2600 பேருக்கு ஒருவருடைய குறையை அனுப்பி இருக்கின்ற நன்மைகளை அளிக்கிறோம். இது ஒரு ஒரு டச், ஒரு தடவை ஷேர் பண்ணுவதால். கனிமனவில் 20 குரூப், பேஸ்புக்கில் பல்லாயிரக்கணக்கான பேர், யூடியூபில் பல லட்சக்கணக்கான பேர் பார்த்து ஒவ்வொருவரும் நாம் அனுப்பிய வீடியோவின் மூலம், நாம் அனுப்பிய ஆர்டிக்கல் மூலம், நாம் அனுப்பிய செய்திகள் மூலம் பாவிகளாக மாறினால் எல்லோருடைய பாவத்திலும் நமக்கு பங்குண்டு. குரான் ஓதினால், குரானை சத்தமாக ஓதினால் ஓதுகின்ற நமக்கு பல நன்மைகள். அலையா சொல்கிறார்கள், புதுவிட தொழுகையில் வருடத்துக்கு 100 நன்மை. புது இல்லாமல் ஓதினால், புது இல்லாமல் 25 ஒரு நாள் கேட்டுக்கொண்டிருந்தால் வருடத்துக்கு ஒரு நன்மை. கண்ணியமானவர்களே, குரான் ஓதுவதற்கும் நன்மை, ஓதுவதை கேட்பதற்கும் நன்மை, மற்றவர்களுக்கு குரான் ஓதுவதை செவிமடுக்க வைத்ததற்கும் நன்மை.
எத்தனை நாட்களை எத்தனை மனிதியாளங்களை வீணாக்கி விட்டோம். இந்த ரமலானையாவது சரியாக பயன்படுத்தும் வாழ்க்கை குர்ஆனோடு தொடர்பாகவும். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று தான் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த குர்ஆனில் நேர்வழி உண்டு, பல நல்ல விடயங்களை நல்லது கெட்டதை அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய தெளிவுகள் உண்டு என்று அல்லாஹ் அந்த குர்ஆனை வர்ணிக்கிறான். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நோன்பு ரமலானுடைய இலக்கு தக்குவா, இரையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தொடர்பு. ரமதானில் மாத்திரமல்ல, ரமதானில் அடைந்த பயிற்சியை அடுத்த 11 மாதங்களுக்கு பாதுகாக்க வேண்டும். அடுத்த ரமதானை அடையும் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். தக்குவா, இரையச்சம், வாழ்க்கையை மாற்றுவோம். அமல் இபாதத்துகளோடு தொடர்பாகுவோம். தொழுகை இல்லையா, தொழுகை தொழுகையாளியாக மாறுவோம். நோன்பு பிடிக்கின்ற பழக்கம் இல்லையா, நோன்பாளியாக மாறுவோம். குர்ஆன் திக்ர் திலாவத்தில் ஈடுபடாதவர்களா, ஈடுபடுவோம். சதக்கா தான தர்மங்கள் கொடுக்காதவர்களா, கொடுப்போம். கடமையான ஜகாத்திலே பலகீனமா, கொடுப்போம். கண்ணியமானவர்களே, நோன்பு பரதுகளை விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரியங்களும் முசீபத்துகளும் ஏற்படும். நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளும் முசீபத்துகளும் அல்லாஹ்வுடைய கடமைகளை விடுவதனால் ஏற்பட்டது. நமக்கு விளங்குவதில்லை, அதை நாம் புரிவதில்லை. சக்கராத்திலே விளங்கும், கபிரிலே விளங்கும், மக்சரிலே விளங்கும், சுராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரான பாலம் அதை கடக்கும் பொழுது விளங்கும் நோன்பு. பாருங்கள், நபியவர்களுக்கு நரகத்துடைய காட்சிகள் காட்டப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஒரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். அவர்களுடைய ஓசை இந்த நாய்கள் நரிகள் ஊழையிடுவது போன்றிருக்கிறது, ஊழையிடும் சத்தம் பார்க்கிறார் அந்த கூட்டத்தார்களை. அப்படியே அந்த கால் எப்படி அந்த இறைச்சி கடையிலே ஆடு மாடுகளுடைய கால் சந்துகளை கொலுகி வைத்திருப்பார்களே, அது போன்ற அந்த நரம்பிலே, குதிகாலுக்கு மேலால் இருக்கின்ற அந்த நரம்பிலே, பெரிய அந்த நரம்பிலே கொக்கைகளிலே மாட்டப்பட்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அவர்களுடைய இந்த தொண்டை பகுதியால் அவருடைய கழிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. கேட்டார்கள் நபியவர்கள், இது யார்? இவர்கள்தான் நோன்பு திறக்கின்ற நேரம் வர முன்னால் நோன்பை விட்டவர்கள், தக்க காரணம் இல்லாமல் நோன்பை விட்டவர்கள். நோன்பு நோற்று இஃப்தார் செய்து நோன்பை ஆரம்பித்து யாருமே இல்லாத இடம், முஸ்லிம்கள் இல்லாத இடம், அல்லது மாற்று மதத்தவர்களுடைய ஹோட்டலுக்கு சென்று கள்ளத்தனமாக சாப்பிட்டவர்கள், அல்லது யாருமே முஸ்லிம்கள் இல்லாத இடத்தில் சென்று கனிமணி எங்கிருந்த முஸ்லிம்களுக்காக மக்களுக்காக அல்ல நோன்பு பிடிப்பது, அல்லாஹ்வுக்காக. யாரும் இல்லாத இடங்களை கள்ளத்தனமாக சாப்பிடுவது, பழமை போன்று பகல் நேரம் மாலை தீயும் குடிப்பது, அப்படியே வந்து இஸ்தாரினும் நோன்பாளி போன்று உட்காருவது, இப்படி நடித்தவர்களுடைய தண்டனை தான் இது. அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானாக. நோன்பிலே யாரும் விளையாடாமல் அந்த நோன்புகளை நோக்கின்ற பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அடுத்த கண்ணியமானவர்களே, ஷஹருல் முஆசா, உதவி ஒத்தாசை புரிகின்ற மாதம். நோன்பு வந்தால் பிறர் நமக்கு என்ன தருவார்கள் என்று எதிர்பார்ப்பதல்ல, நாம் பிறருக்கு என்ன கொடுப்பது. உதவி ஒத்தாசை புரிகின்ற மாதம். ஜகாத்து நோன்பில் கொடுக்கிறோமா, சரியாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய மாதம். தான தர்மங்களை வாரி வழங்க வேண்டிய மாதம். நபியவர்கள் பொதுவாகவே கொடையாளி, நபியவர்களுடைய தன்மை பொதுவாக அஜுவத், கொடையாளி. ஆனால் நோன்பிலே விசேஷ கொடை வழங்குவார்கள், விசேஷமாக வாரி வழங்குவார்கள். நபியவர்கள் லட்சாதிபதியா, கோடீஸ்வரரா? கண்ணியமான நபியவர்களுடைய வாழ்க்கை தெரியும். ஒரு நாள் சாப்பாடு கிடைத்தால் அல்ஹம்துலில்லா, மறுநாள் பசியோடு சபர். கிடைத்தால் சாப்பாடு, என்ன கிடைக்காவிட்டால் பொறுமை, இதைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். 3 மாதங்கள் தலைப்பறை பார்த்தும் நபியவருடைய வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு, அடுப்பில் நெருப்பு மூட்டுவதற்கு என்ன இல்லை. அப்படிப்பட்ட நபியவர்கள் கொடையாளியாக இருந்தார்கள், வீசி செலவழிப்பார்கள், வாரி வழங்குவார்கள். கனிமனு கொடுக்கின்ற மாதம், ஏழை அனாதைகள் விதவைகளுடைய விடயத்திலே கவனம் செலுத்துகின்ற மாதம், மற்றவர்களுடைய பசியை போக்குகின்ற மாதம். விசேஷமாக உணவு தயாரிக்கிறோமா, பக்கத்து வீட்டார்களை ஏழைகள் அனாதைகள் விதவைகளை கவனிக்க வேண்டிய மாதம். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கையாகத்தான் நம்முடைய கையை நாம் மாற்ற வேண்டும். மேல்கரம் கொடுக்கின்ற கரம், எடுக்கின்ற வாங்குகின்ற கரத்தை விட, கையை விட சிறந்தது, மேன்மையானது. எனவே கொடுப்போம், செலவழிப்போம்.
ஜகாத்துடைய விடயத்தில் கவனம் செலுத்துவோம். கனிமணலே, வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கொழும்பிலே வியாபாரம் செய்கிறீர்களா, கொழும்பிலே கடை நடத்துகிறீர்களா, கொழும்பிலே கம்பெனி வைத்திருக்கிறீர்களா? கொழும்பில் சிலருடைய பழக்கம் இருக்கிறது, வியாபாரம் கொழும்பிலே யார் தவறாக எடுக்க கூடாது, முழுக்க முழுக்க சம்பாதிப்பது கொழும்பிலே. ஆனால் அவர்களுடைய சக்காத்தில் ஒரு வீதமும் கொழும்புக்கு கொடுபடுவது கிடையாது. சில இமாம்களுடைய கருத்து நிறைய ஆய்வுடைய முடிவு, எந்த ஊரில் வியாபாரம் நடக்கிறதோ அந்த ஊரில் தான் சக்காத்து கொடுக்க வேண்டும். அந்த ஊரில் அறவே கொடுபடாவிட்டால் அவருடைய சக்காத் கேள்விக்குறி. ஏதோ உறவினர்கள் இரத்த பந்தங்கள் இருக்கிறார்கள், கொண்டு போவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் கொழும்பிலும் சக்காத்து கொடுபட வேண்டும். எல்லோரும் நினைக்கிறார்கள் கன்னியமானே கொழும்பில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள் என்று ஒரு அரபு பழமொழி சொல்வார்கள். மழை பெய்கின்ற ஊரில் உள்ளவர் நினைக்கிறாராம் முழு உலகத்தில் எல்லோருக்கும் மழை பெய்கிறது என்று. ஏன், அவர் கண்டது மழையை, அவருடைய ஊருக்கு அடிக்கடி மழை பொழியும், எல்லோருக்கும் மழை பொழிகிறது. கொழும்பில் இருக்கின்ற எல்லோரும் வசதியாக இருக்கிறார்கள், கண்ணியமான இல்லை. கொழும்பு மக்கள் நாடளாவிய ரீதியில் எடுத்து பார்த்தால் கொழும்பில் சில மக்கள் கஷ்டப்படுவது போன்று எந்த ஊரிலும் கிடையாது. ஆனால் பிற ஊர்களுக்கு சிரமமா கஷ்டமா முன்னிப்பார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கொழும்பு மக்கள். எனவே இந்த தூதை நான் பணிவாக கண்ணியமாக உங்களிடம் முன்வைக்கிறேன். கொழும்பிலே வியாபாரம் செய்து கொழும்பிலே கம்பெனி ஆபீஸ்களை நடத்துகின்றவர்கள், கொழும்பிலே வருமானம் ஈட்டுகின்றவர்கள், உங்களுடைய சக்காத்தில் ஒரு பங்கை கொழும்பிலும் நீங்கள் கொடுக்காமல் முழுக்க முழுக்க நீங்கள் கொழும்பை ஒதுக்கிவிட்டு உங்களுடைய ஊர்களிலும் ஏனைய இடங்களிலும் கொடுப்பதென்பது உங்களுடைய சக்காத்தின் பரிபூர்ண தன்மையை இல்லாமலாக்கும் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே கொழும்பில் கஷ்டப்படுகின்ற மக்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே போன்ற கண்ணியமானவர்களே, ரமலானிலே இரவு முழிப்பது கேரம்போர்டிலும் டாமிலும் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் என்ன தோடங்களிலும் ரோடுகளிலும் கிரிக்கெட் விளையாடுவதிலும் அல்ல, இரவில் இபாதத்தில் தான் விழிக்க வேண்டும். இபாதத் செய்யவில்லையா, இஷா தொழுதோம், தராவீத் தொழுதோம், சுன்னத்துகளை பேணி தூங்குவது இபாதத், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல். கனிமனே, இது விளையாடுகின்ற இரவிலே சந்தி பந்துகளிலே பேசிக் கொண்டிருக்கின்ற மாதம் அல்ல. நேர காலத்தோடு உறங்கி நேர காலத்தோடு எழுந்து தஹஜ்ஜுதிலே அளவு துவா கேட்க வேண்டிய மாதம். சஹர் வரைக்கும் விழித்திருந்து சஹர் சாப்பிட்டவுடன் ஃபஜ்ர் தொழாமல் தூங்குகின்ற மாதம் அல்ல. கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம், விளையாட்டுகளை விடுவோம், பாதை விளையாட்டுகளை முழுமையாக விடுவோம். எங்கே நம் மூலம் ஏதாவது குறை நடக்காதா, ஏதாவது பிழை நடக்காதா, மீடியாவில் எழுதுவதற்கும் என்ன சட்டங்களை போடுவதற்கும் நம்மை இறுக்குவதற்கும் ஒரு கூட்டம் விழித்து விழிப்புணர்ச்சியுடன் நோட் பண்ணிக் கொண்டிருக்கின்ற காலம். நம்மை கொண்டு தவறு நடந்துவிடக் கூடாது. நம்மை பற்றி யாரும் குறையாக எழுதுகின்ற பேசுகின்ற அமைப்பிலே மீடியாக்கள் நம்மை பற்றி செய்தி வாசிக்கின்ற அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. வலிமையாக கண்ணியமானவர்களே, உறங்குவதை விட நேர காலத்தோடு தூக்கத்துக்கு செல்ல வேண்டிய மாதம் தான் ரமலான். நேர காலத்தோடு எழுந்து தஹஜ்ஜுத் தொழுது துஆ கேட்க வேண்டிய அளவேண்டிய அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டிய தஹஜ்ஜுத் நேரத்திலே தூங்குகின்ற மாதம் அல்ல கண்ணியமானவர்களே. எனவே அதிலும் கவனம் செலுத்துவோம். ஒற்றுமை உள்ள ரமலானாக மாறுவோம். ஒற்றுமை இனி நம்முடைய சமூகம் சர்வதேச மட்டத்திலும் தான் நாட்டிலும் தான் சீரழிவதற்கான பிரதான காரணம் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லை கண்ணியமானவர்கள், எந்த ஒற்றுமை இல்லை. ஒரு பெருநாளைக்கு கூட முகம் பார்த்து சலாம் சொல்லி முசாஃபகா செய்து கொள்ளாத அளவு சகோதர சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இடையிலே பகை, மச்சான் மச்சானுக்கு இடையிலே பகை, மாமா மருமகனுக்கு இடையிலே பகை, அண்டை வீட்டாரோடு பகை, மஸ்ஜிதுக்கு வந்து எல்லோருக்கும் சலாம் முசாஃபகா, எல்லோருடனும் வானக்கா, ஒரே வீட்டுக்குள் இருக்கின்ற நானா உன் தம்பியும் சலாமும் இல்லை, பேச்சும் இல்லை, சிரிப்பும் இல்லை. என்ன கண்ணியமான வாழ்க்கை? ஒற்றுமையாகவும் யாருடனும் பகை வளர்க்காமல் மன்னிப்போம், மன்னிப்பு கொடுப்போம், ஒற்றுமை உள்ள ரமலானாக மாறுவோம், மாற்றுவோம் இந்த ரமலானை. 27ஆம் இரவு ஒன்று சேருகிறோம்,
ஏன் லைலத்துல் கதிர் அடைவதற்கு சில சஹாபாக்களுடைய சில இமாம்களுடைய ஆய்வு கருத்து முடிவு 27 இரவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசி பத்திலே தேட சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல வருகின்ற விடயம் லைலத்துல் கதிரை பற்றி அல்ல, லைலத்துல் கதிர் இந்த இரவுதான், இன்றுதான் லைலத்துல் கதிர் என்று குறிப்பிட்டு அல்லாஹ் கண்ணிமணலே நபியவர்களுக்கு அறிவித்து மலக்கின் மூலம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் நபியவர்கள் அறிவிக்க வரும் பொழுது இரண்டு பேருக்கிடையிலே சண்டை, இரண்டு பேருக்கிடையிலே ஆர்கியூமெண்ட், இரண்டு பேருக்கிடையிலே வாக்குவாதம், இரண்டு பேர் சண்டை பிடித்ததனால், இரண்டு பேருக்கிடையிலே ஒற்றுமை கெட்டதனால், வேற்றுமை ஏற்பட்டதனால் லைலத்துல் கதிர் இன்ன நாள் தான் என்று குறிப்பிட்ட நாள் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. லைலத்துல் கதிரையே பாலாக்கியதுதான் இந்த சண்டை. லைலத்துல் கதிருடைய மாண்பை அடைவதற்கு எவ்வளவு முயற்சிக்கிறோம், இந்த நாள் தான் என்று குறிப்பிட்டு நேரம் சொல்லப்பட்டு அந்த நேரம் மறக்கடிக்கப்பட்டதற்கு நம்முடைய ஒரு சமூகத்தில் இருந்த இரண்டு பேருடைய சண்டை மோதல் காரணமாக இருந்திருந்தால் எத்தனை பாக்கியங்களை இந்த சண்டை சச்சரவால் இழந்திருப்போம். ஒற்றுமையாகவும் உள்ளங்கள் ஒன்றுபட்டால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். யாரும் நம்மை அசைக்க முடியாது, நமக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாட்டுடைய நிலைமை தெரியும். செய்த குற்றம் செய்யாத குற்றம் என்று எல்லா குற்றங்களும் முஸ்லிம்கள் மீது போடப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த கட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது இரண்டு விடயங்கள். ஒன்று, நம்முடைய இஸ்லாத்தில் நாம் இஸ்திரமாக இருப்பது, நம்முடைய அடையாள சின்னங்களை நாம் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது, நம்முடைய கடமைகளிலே நாம் பொறுப்புணர்ச்சியுடன் இருப்பது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழ்வது, அடுத்ததாக தைரியமாக வாழ்வது. யாருக்கும் பயந்து நடுங்கி வாழ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள். யாருடைய பேச்சு, யாருடைய ஆர்டிக்கல், யாருடைய செய்தியும் நம்மை கலங்கப்படுத்த தேவையில்லை. கண்ணியமானவர்களே, ஈமானுடனும் தக்குவாவுடனும் இருந்தால் நாம் தான் உயர்ந்தவர்கள், நாம் தான் வெற்றியாளர்கள். நீங்கள் தான் மேன்மை உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன் குந்தும் மூமினீன், மூமின்களாக இருந்தால். சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், முஸ்லிம்களுடைய இந்த நெருக்கடியான நிலைமைகளை நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அல்லாவிடம் அழ வேண்டும், துவா கேட்க வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததியை கண்ணியமான முறையிலே இந்த நாட்டிலே வாழ வைக்க நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய செயற்பாடுகள் உதவியாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தேவை, நம்முடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் தேவை, நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களிலே சில திருத்தங்கள் தேவை. கண்ணியமானே, நம்முடைய ஈமான் சீராக வேண்டும், இபாதத் வணக்க வழிபாடு சீராக வேண்டும், அதே போன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சீராக வேண்டும், குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டும், சமூகத்தோடு உள்ள வாழ்க்கை சீராக வேண்டும், அஹ்லாக் குணம் சீராக வேண்டும். ஐந்து பிரதானமான அம்சங்கள். அதில் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, முதலாவது நான் சொல்ல வருகின்ற விடயம், நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய துஆக்கள், நம்முடைய ஏனைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கும், அமல்கள் செய்வதற்கு மனதிலே இடம் வராமல் இருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் ஹராமாக இருக்கிறது. நாம் கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்கிறோம், கொடுக்கல் வாங்கலிலே ஏமாற்றுகிறோம். இதையும் இந்த ரமலானிலிருந்து நாம் திருத்துவோம், நம்மை மாற்றுவோம், நம்முடைய இரத்தத்தை ஹலாலாக்குவோம், நம்முடைய வருமானத்தை ஹலாலாக்குவோம், நம்முடைய தொழிலை ஹராமாக்குவோம், ஹலாலாக்குவோம், ஹராமான தொழில்களிலிருந்து விடுபடுவோம். கனிமனே, ஒருவர் திருடுகிறார் என்றால் திருட்டும் அவர் திருடி எடுப்பதும் அல்லாஹ் அளந்தருக்கு தான், அவர் எடுக்கின்ற முறைப்பிழை. ஒருவர் ஏமாற்றி சம்பாதித்தாலும் அளந்தருக்கு தான் எடுக்கின்ற முறைப்பிழை. ஒருவர் அறாமான தொழில் செய்து எடுத்தாலும் அளந்தருக்கு தான் எடுக்கின்ற முறைப்பிழை. அளந்ததை விட கூட எடுக்க முடியாது, கிடைக்கும் ஆனால் ஹராமாக கிடைக்கிறது. அதனால் தான் நபி துஆ கேட்டார்கள், அல்லாஹும்மா க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஹலாலான ரிஸ்கை கொண்டு எனக்கு போதுமாக்கி, ஹலாலான ரிஸ்கை எனக்கு போதிய வருமானமாகத்தான், ஹராமிக் ஹராத்தை விட்டு பாதுகாரு, உன்னுடைய ஹராமான ரிஸ்க் எனக்கு கிடைப்பதை விட்டு என்னை பாதுகாரு,
அம்மன் சிவாக் உன்னுடைய அருளால் என்னை மக்களிடம் தேவையற்றவனாக மாற்று, யாரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்க்காதவனாக என்னை மாற்று. எனக்கு கண்ணியமானவர்களே, ரிஸ்க்கு வருமானம் ஹலாலாக அமைவது நம்முடைய அமல் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனையாக இருக்கிறது. நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனையாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுடைய, மனைவி மக்களுடைய, பெற்றோருடைய, குடும்பத்தாருடைய இரத்தங்களை அசுத்தமாக்காமல் சுத்தமாக ஆக்குவதுதான் இந்த ஹலாலா நடக்கக்கூடிய நோக்கம். எனவே இந்த விடயங்களிலும் திருத்தத்தை கொண்டு வருவோம். அடுத்ததாக கண்ணியமான இரண்டு விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். நின்று வணங்குகின்ற ஒரு மாதம் கியாமுல் லைல் என்றால் இரவு வணக்கம். கனிமனே, தராவீஹ் பரிபூர்ணமாக எந்த நாளும் மிஸ் ஆகாமல் தவறாமல் முழு குரானையும் ஜுசுக்களை நான் குரானை தராவீஹ் தொழுகையிலே கேட்பேன். எந்த எந்த வேளையும் எந்த காரணத்தினாலும் அந்த தொழுகை எனக்கு மிஸ் ஆகக்கூடாது என்று வைராக்கியம் வைப்போம். மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி. யார் ரமலானிலே ஈமான் விசுவாசத்துடன் நன்னை அல்லாவிடம் எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸை, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நபி அவருடைய இபாதத்துடைய சில முறைகளை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அடுத்த பகுதிதான் மன் சாம ரமதான். ஆரம்பத்தில் தொட்டு காட்டினேன், சிறப்பை சொல்கிறேன். யார் நோன்பிலே ரமலானிலே நோன்பு பிடிப்பாரோ ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டு ஹதீஸ், சியாம் கியாம். சியாம் என்றால் நோன்பு, கியாம் என்றால் நின்று வணங்குதல். இரண்டுக்கும் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அடியார்களோடு சம்பந்தப்பட்ட, மனித உரிமை சம்பந்தப்பட்ட பாவங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு நம்முடைய நோன்பும் இபாதத்தும் நின்று வணங்குதலும் உதவியாக இருக்கும். நமக்கு நபி அவர்களுடைய இபாதத் இரண்டு மூன்று விடயங்களை சொல்லுகிற உணர்வு பூர்வமாக்கியிருங்கள். நான் இறுதியாக எடுத்தது எல்லோரும் சமூகம் அளித்த பின்னால் இதை சொல்ல வேண்டும் என்று தெரிந்த விடயங்கள் தான். கண்ணியமானவர்களே, உள்ளத்தால் கேட்போம். இப்படி ஒரு நாள் தொழுதிருக்கிறோமா? ஒரு இரண்டு ரக்கா நபியை போன்று தொழுதிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, நமக்காக எவ்வளவு தியாகம் செய்த நபி, நமக்காக எவ்வளவு சௌகரியங்களையும் சொகுசுகளையும் விட்டுக் கொடுத்த நபி, நமக்காக எத்தனை இரத்தம் சிந்திய நபி, வியர்வை சிந்திய நபி, பல்லை தன்னுடைய முபாரக்கான பறக்கத்துக்குரிய பல் கூட நமக்காக உடைப்பட்டது. எத்தனையோ மாத கணக்கில், வருடக்கணக்கிலே பசியுடனும் பட்டினியுடனும் நம்முடைய இதாயத்துக்காக, நேர்வழிக்காக பாடுபட்ட நபி. கண்ணியமான நமக்காக ஷபாத் செய்வதற்காக, சிபார் செய்வதற்காக தனக்கு வழங்கப்பட்ட பிரத்யேகமான விசேஷமான துவாவை கூட எந்த கஷ்டத்திலும் பாதிக்காமல் நமக்காக வேண்டி பாதுகாத்து வைத்திருக்கின்ற நபி. நம்மை பார்க்க ஆசைப்பட்ட நபி. என்னுடைய தோழர்களை பார்க்க விரும்புகிறேன், என்னுடைய சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டது, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லவா, இல்ல நீங்க என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால், எனக்கு பின்னால் உலகத்திலே வாழக்கூடியவர்கள், என்னை காணாமலேயே என்னை ஈமான் கொண்டவர்கள். அதில் நாம் சேர்வோம். நம்மை சந்திக்க, நம்மை காணுவதற்கு ஆசை வைத்த நபி அவர்கள், அவர்களை போன்று இபாத செய்ய நமது கடமையாக நாம் எடுத்து நினைத்து செய்ய வேண்டும். நபியுடைய தொழுகை, அதில் நான்கு விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நபியவர்கள் எப்படி நின்று வணங்குவார்கள். ஹத்தா தவர்ரம கதமா, நபியவர்கள் நின்று வணங்குவார். கண்ணியம், மனசுக்கு எடுப்போம். நபியவர்களுடைய மனதுக்கு விருப்பமான, நமக்கு பிடித்த சுண்ணத்துக்களை மாத்திரம் செய்வதல்ல, இதுவும் நபியவருடைய சுண்ணத்து தான். கால் வீங்கும் அளவு நின்று தொழுவார்கள், கால் வீக்கம் அடிக்கின்ற அளவு தொழுவார்கள். சுண்ணத்தான தொழுகைகளை கால் வலிக்க வலிக்க தொழுதிருக்கிறோமா? வலி வந்தால் உட்கார்ந்து விடுவோம், கால் வலித்தால் உடனே உட்கார்ந்து விடுவோம். கண்ணியமானவர்களே, கால் வலித்தால் சொல்லாமல் அப்படியே சொல்லாமலே பின்னர் சாய்ந்து உட்கார்ந்து விடுவோம், வீட்டுக்கு போய் விடுவோம். கால் வலியாக இருந்தால் மசிதிக்கே வரமாட்டோம். கால் வலிக்க வலிக்க நபியவர்கள் நின்று தொழுதார்கள். வீங்க வீங்க வலிக்க, என்றால் வீங்க, வீக்கம் எடுக்கும் கால் தொழுது தொழுது. அடுத்த ஹதீஸ், ஹத்தா தஃபத்தர கதமா, வீங்கி வீங்கி காலில் வெடிப்பு விழுகின்ற அளவு தொழுதார்கள். இந்த ஹதீஸை எப்பொழுது அமல் செய்வது? இது சுன்னத் இல்லையா? நபியவர்கள் இனிப்பு சாப்பிட்டார்கள், எனக்கு இனிப்பு விருப்பம். நபியவங்க சாப்பிட்டிருக்கிறாங்க, நான் சாப்பிடுறேன். சுன்னத் சாப்பாடு சம்பந்தப்பட்டது. சுருமா போடுவது சுன்னத்,
சுருமா போட்டால் எனக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக அழகாக இருக்கிற முகம். எனவே நபியவருடைய லேபலை குத்தி நபியவர்கள் போட்டார் என்று போடுகிறோம். நபியவர்கள் செய்ததற்காக மனதுக்கு பிடித்த சுண்ணத்தை செய்கிறோம். இப்படியான சுண்ணத்துக்களும் நபியவர்கள் செய்ததுதான். கால் வீங்க கால் வெடிக்க தொழுதார்கள். இது நின்று கியாமிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது சுஜூதப்படி இருக்கும். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் இரண்டு விடயம். சுஜூதிலே கண்ணியமான எப்படி ஓசை வரும்? சஹாபாக்கள் அந்த அளவு நபியோடு தொழுகையை நோட்டமிட்டார்கள். லஹு அசீசுன் க அசீசில் மிர்ஜல், கொதிக்கின்ற உதாரணமா நாங்கள் பானையிலே ஒரு ஏதாவது கொதிக்க வைக்கின்ற பொழுது அடுப்பிலே பானை கொதிக்கின்ற பொழுது அந்த கொதி நீர் வருகின்ற ஓசை நபியவருடைய நெஞ்சிலிருந்து வந்து கொண்டிருக்கும். அப்படி உள்ளச்சத்தோடு சுஜூதிலே தஸ்பி செய்வார்கள், அந்த துவாக்களை ஓதுவார்கள். லஹு தபியுன் கதபியின் நகல், தேன் பூச்சியுடைய அந்த ரீங்கார சத்தம், தேன் கொசு இருக்கிறது அதனுடைய ரீங்கார சத்தம் போன்று நபியுடைய நெஞ்சிலிருந்து அந்த ஓசை வந்து கொண்டிருக்கும். அப்படி உள்ளச்சத்தோடு சுஜூதில் இருப்பார்கள். இப்படி தொழுவோம் கண்ணியமானே. எனவே சொல்லப்பட்ட விடயங்கள் பொதுவாக முக்கியமான சில விடயங்களை கலந்து பொதுவான ஒரு நோன்பிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயங்களை முன்வைத்தேன். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர் வருகின்ற ரமலானை ஒரு சுபீட்சமான நிம்மதியான பாதுகாப்பான அமல் இபாதத்துகளிலே போட்டி போடுகின்ற ஒரு பக்குவமல்ல ரமலானாக நமக்கு அல்லாஹ் மாற்றி தருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமியின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. யாழ் எதிர் வருகின்ற ரமலானை நமக்கு சிறப்பாக அமைப்பாயாக. உன்னுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ரமலானா ஆக்குவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலை பெறக்கூடிய ரமலானா மாற்றுவாயாக. எங்களிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அந்த எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்கின்ற ரமலானா மாற்றுவாயாக. இந்த நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் சதி திட்டம் தீட்டுகிறார்களோ அல்லா, யார் யாரெல்லாம் தன்னுடைய அதிருப்திகளை வெறுப்புகளை வெளிப்படுத்துகிறார்களோ அல்லா, அவருடைய உள்ளங்களில் எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயாக. இஸ்லாத்திய முஸ்லீம்களையும் பற்றிய கண்ணியத்தை போடுவாயாக. நம்மை பற்றிய மரியாதையை போடுவாயாக. நம்முடைய எந்த விடயங்களும் அவர்கள் தலையிடாத அளவுக்கு அவர்களுக்கு வேலைப்பழுக்களை ஏற்படுத்துவாயாக. யார் யார் இஸ்லாத்திய முஸ்லீம்களையும் அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று பிரயத்தனம் காட்டுகிறார்களோ அவர்களை நீ உரிய முறையில் அடக்குவாயாக, அவர்களை நீ கட்டுப்படுத்துவாயாக. நம்முடைய விடயங்களில் கவனம் செலுத்தாத அளவு அவர்களுக்கு பல சோழிகளையும் வேலைகளையும் ஏற்படுத்துவாயாக. அவர்களை அந்த துறைகளிலே பிஸியாக்குவாயாக. அவர்கள் அவர்களுடைய ஒற்றுமையை நம்முடைய விடயத்தில் பலகீனப்படுத்துவாயாக. நமக்கு எதிராக ஒன்று படுகின்றவர்களை சின்ன பின்னப்படுத்துவாயாக. அவர்களுடைய ஆபத்துகளையும் கெடுபிடிகளையும் திட்டங்களையும் விட்டு நம்மையும் நமது நாட்டு முஸ்லீம்களையும் பூரா உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. பாகர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.